வணக்கம். செய்திகள் வாசிப்பது துர்கா. கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி சுல்தான்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட எஸ் குமாரபாளையம் ஊராட்சியில் 6வது வார்டில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் வீடு இல்லாதவர்களுக்கு 60க்கும் மேற்பட்ட இலவச வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. தற்போது பெய்த மழையில் ரங்கன் ஐயம்மாள் என்பவரின் வீடு இடிந்து விழுந்துள்ளது. மேலும் இதே பகுதியில் பல வீடுகள் இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், சூலூர் தாலுக்கா கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றிய குமாரவளையம் கிராமம் ஆதிதிராவிடர் காலனியில் 6வது வார்டில் 45 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த இந்த வீடுகளை பராமரிப்பு செய்ய கோரி அரசாங்கத்திடமும் இந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கேட்டிருக்கிறோம். இதுனா வரைக்கும் யாருமே வந்து எதையுமே செய்யலை. தற்பொழுது இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி விண்ணப்பம் வாங்கி எல்லா வீடும் கொடுத்துருக்குறோம். பராமரிப்பு செய்ய சொல்லி பார்க்க சொல்லி கொடுத்துருக்குறோம். யாருன்னா வரல. இனிமேல் அது நடக்க போகும். இந்த தொடர்ந்து 2-3 நாளாக பெஞ்ச மழையில் நனைஞ்சு இந்த ரங்கன் ஐயம்மாள் என்கிற அவருடைய வீடு கீழே விழுந்து விட்டதில் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அவர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக வீடு வழங்க வேண்டுமாய் கேட்கிறோம். இடிந்து விழுந்துள்ள ரங்கன் ஐயம்மாள் வீட்டையும் மற்றும் அதிக சேதமடைந்துள்ள வீடுகளை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வட்டாட்சியர், ஊராட்சி மன்ற தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆய்வு செய்து இடிந்து உள்ள வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடு, சேதமடைந்துள்ள வீடுகளை சரி செய்து கொடுத்து ஆபத்தான நிலையில் தங்கியிருக்கும் எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வாழ்வாதாரத்தை மீட்டு தரும்படி கோரிக்கை விடுத்தனர். பின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மனோகரன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.